கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா 12:6 இப்படி சொல்லுகிறது, சீயோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவனாயிருக்கிறான். இதுல வரக்கூடிய ஒரு பதம் பாருங்க, நீ சத்தமிட்டு கம்பீரி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சத்தமிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லுகிறார், சத்தமிட்டு கம்பீரிக்க சொல்லுகிறார். சிலர் சத்தமிட்டு அழுகிறார்கள், ஆனால் சத்தமிட்டு கம்பீரிப்பதில்லை. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன, நீ சத்தமிட்டு கம்பீரி. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அவர் உன் நடுவில் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் இருக்கிறபடியினாலே நீ எதை குறிச்சும் கலங்காம தைரியமா பாடு. வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் என்கிற ரெண்டு தேவ மனிதர்களை தவறான குற்றச்சாட்டு நிமித்தமாக சிறை கைதியாக சிறைச்சாலையிலே பிடித்து தொழுமரத்தலை மாட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் அவங்க அங்க போய் சத்தமிட்டு கம்பரித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள், ஜெபித்தார்கள். இது மனசுக்குள்ளே இல்லை, இதை சுற்றி உள்ளவர்கள் பார்க்கக்கூடிய அளவிலே அவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள். மற்றவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, இப்படி இந்த பயலோட பிடிச்சு போட்டாலும் இன்னும் புத்தி வர மாட்டேங்க, அடங்க மாட்டுக்கானவங்கள என்றுதான் நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சத்தமிட்டு கம்பீரி. உன் பிரச்சனையை காட்டிக்கிட்டு அமைதியா இருக்காத, உன்னுடைய சூழலை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்காத, சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டியவன். சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இதை நீ உன்னுடைய மனதிலே புரிந்து கொள்வாய் என்றால் நீ சத்தமிட்டு கம்பீரிக்க முடியும். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டியவர்கள், கோளை சத்தம் போடுகிறவர்களால் அல்ல, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற தைரியத்தோடு ஆண்டவரே நாங்கள் கம்பீரித்து மகிழத்தக்கதான பலன் தந்து எங்களை வழி நடத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.